அனைவருக்கும் வணக்கம். குறள் எண் 156. திண்ணஞ்சல் தன்பொருள் செய்யணும் நோன்றென்று அன்றாற்றல் பொய்யாமை நன்று. இக்குறளின் பொருளை விளக்கமாக காணலாம் வாருங்கள். குறள் பால் அறத்துப்பால். குறள் இயல் இல்லறவியல். அதிகாரம் பொறையுடைமை. குறள் எண் 157. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனன் தறனல்ல செய்யாமை நன்று. நான் ஸ்லோவா சொல்றேன். திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனன் தறனல்ல செய்யாமை நன்று. திருமூவா அவர்களின் விளக்கம். தகுதி அல்லாதவைகளை தனக்கு பிறர் செய்த போதிலும் அதனால் அவருக்கு வரும் துன்பத்திற்காக நொந்து அறம் அல்லாதவைகளை செய்யாதிருத்தல் நல்லது. திரு சாலமன் பாப்பையா அவர்களின் விளக்கம். கொடியவற்றை பிறர் தனக்கு செய்தாலும் பதிலுக்கு தானும் செய்தால் அவர் வருந்துவாரே என வருந்தி அறம் அல்லாதவற்றை செய்யாது இருப்பது நல்லது. திரு கலைஞர் அவர்களின் விளக்கம். பிறர் செய்திடும் இழிவான காரியங்களுக்காக துன்பமுற்று வருந்தி பதிலுக்கு அதே காரியங்களை செய்து பழி வாங்காமது இருப்பது சிறந்த பண்பாகும். நன்றி.